நாமே மருத்துவர் நமக்கு ஏன் மருத்துவர் ஆடியோ தொடரின் இருபதாம் பாகம் நாம் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு எந்த ஒரு நுட்பத்தையும் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை அதாவது பல பேர் வந்து என்கிட்ட பேசும்போது சொல்லுவாங்க நான் வந்து உங்களோட டெக்னிக்கை தாங்க ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இவ்வளோ நல்லா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ தான் சொல்லுவேன் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு டெக்னிக்கும் இல்லை நீங்கள் ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னா உங்களோட உடலுக்கு போதிய ஒத்துழைப்பு தான் கொடுக்கணும் நீங்கள் நான் வந்து அந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுறேன் இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நீங்களே உங்களை ஏமாற்றிக்கணுன்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா அவங்கவுங்க உடம்பு அவங்கள எப்பயுமே ஆரோக்கியமாக வச்சிட்ருக்கிறதுக்காக தான் முயற்சி பண்ணிகிட்ருக்கு நாம் அதுக்கு போதிய ஒத்துழைப்பு கொடுக்காம யார் யாரோ என்னெல்லாமோ சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணுறேங்கிற பேரில் ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம உடலின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காமல் விட்டுடுறோம் இப்போ ஒரு மனுஷன் ஆரோக்கியமாக இருக்கான் அப்படிங்கிறது வந்து எப்படி புரிஞ்சுக்க முடியும்னா அவன் வந்து அவனோட சிந்தனைகள் வந்து நேர்மறையாக இருக்கும் எந்த சூழ்நிலையும் அவன் வந்து பாசிட்டிவாக தான் எடுத்துக்குவான் அதாவது கஷ்டமான சூழ்நிலை இருக்கலாம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க வந்து அந்த கஷ்டமான சூழ்நிலையில் நிறைய பாடங்கள் கற்றுக்குவாங்க ஓகே இந்த சூழ்நிலை தான் எனக்கு இத்தனை விஷயங்களை கற்று தந்ததுன்னு அப்போ கூட பாசிட்டிவாக பேசிகிட்ருப்பாங்க ஸோ ஆரோக்கியமாக இருக்கவங்ககிட்ட வந்து அவங்க உடல்லேருந்து வெளிப்படக்கூடிய எண்ணங்கள் வந்து நேர்மறை எண்ணங்களாக மட்டும்தான் இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா இப்போ தற்காலிகமாக இப்போ ஒரு நாள் சரியாக தூங்கலை அப்படின்னா அப்போ அந்த தூங்காததன் காரணமாக அடுத்த நாள் வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கோவம் வரலாம் உணர்ச்சி வசப்படலாம் ஸோ இது வந்து என்ன காரணம்னா முந்தின நாள் தூங்கலை அப்படிங்கிறது அடுத்த நாள் அவங்க நார்மலாக சீக்கிரமாக தூங்கும்போது அவங்க தூக்கத்தோட தரத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாதப்ப அவங்க வந்து எல்லோரும் போல் இயல்பாக இருப்பாங்க ஸோ அப்போ அடுத்த நாள் ஒழுங்காக தூங்குறாங்கன்னா அடுத்த நாள் அவங்க நார்மலாக இருக்காங்க அப்படின்னா அவங்க ஆரோக்கியமாக இருக்காங்க முந்த அப்போ நாள் அவங்க அதிகமாக கோவப்பட்டதுக்கான முந்தின நாள் சரியாக தூங்கலை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ஸோ இதை மாதிரி அந்தந்த நேரத்தில் வரக்கூடியதுனால அவங்க உடம்புல ஒரு சின்ன மாற்றங்கள் வருது அப்படின்னா ஓகே அதை அந்த பர்டிகுலர் காரணம் தான் எடுத்துக்கலாம் ஆனால் சிலர் பார்த்தா எப்பயுமே வந்து கோவப்பட்டுகிட்டே இருக்காங்கன்னா அப்போ அவங்க தொடர்ச்சியாக ஏதோ வாழ்க்கை முறை தவறுகளை வந்து இருக்காங்கன்னு அர்த்தம் அதாவது அவங்க உடம்போட இயக்கத்துக்கு தெரிந்தோ தெரியாமலையோ போதிய ஒத்துழைப்பு கொடுக்காமல் இருந்துகிட்ருக்காங்க அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி உடம்பு நம்மளை காட்டுறது வந்து என்னன்னா ஒரு மனுஷன் தூங்குறான் தூங்கிட்டு காலையில் முழிக்கும்போது அவனுக்கு மோஷன் அதாவது அவனோட உடம்போட பராமரிப்பு எல்லாம் நல்ல முறையில் நடந்து இந்த மாதிரி மலம் ரெடியாகி நிற்கும் அப்போ அந்த நேரத்தில் எப்போனா பொதுவாக வந்து காலையில் அஞ்சு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ள அப்போ அப்படி ரெடியாக இருந்து நம்ம அந்த நேரம் அதை முழிக்காமல் இருக்கோம் அப்படின்னா ஏதாவது ஒரு கனவு வரும் அப்போ கனவு வந்துட்டு நம்ம கனவு கலைஞ்சோன்னு பார்த்தோன்னா நம்ம உணர்வும் ஓகே மோஷன் வந்து ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ நம்ம போய் மோஷன் போயிட்டு வந்துடலாம் ஸோ யார் ஒருத்தங்க தூங்கி போது அவங்க உடம்போட பராமரிப்பெல்லாம் கரெக்டாக நடக்குதோ அவங்களுக்கு காலையில் அஞ்சு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே மோஷன் வந்துடும் அப்படி அது இருந்து நம்ம முழிக்காத அப்போ தான் கனவுகள் வந்து நம்மளை முழிப்பு காட்டும் ஸோ முதல்ல மைல்டாக கனவு வரும் அப்படி நம்ம எந்திரிக்கவே இல்லை அப்படின்னா கூட கொஞ்சமாக டரரான ஒரு சூழ்நிலையில் உருவாக்கும் அந்த சூழ்நிலையில் நம்ம பயந்தாவது எந்திரிச்சிடுவோம் ஸோ எப்பயுமே இப்படி கனவு வந்து நம்ம டக்குன்னு முழிச்சோம் அப்படின்னா ஒன்று யூரின் முட்டிகிட்டு இருக்கோம் இல்லைன்னா மோஷன் முட்டிகிட்ருக்கோம் ஸோ அதை வெளியேற்றுறதுக்காக தான் இந்த மாதிரி கனவில் கூட உண்டு பண்ணோம் ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும் அப்போ யார் ஒருத்தங்க அவங்க வந்து காலையில் தூங்கி எந்திரிச்சு எந்த இது மாதிரி அரை லிட்டர் தண்ணி குடித்தேன் டீயை குடித்தேன் காஃபியை குடித்தேன் இத்தனை கிலோமீட்டர் நடந்தேன் அப்படின்னு எதுவும் இல்லாமல் அவங்க வந்து மோஷன் போகிறாங்களோ அவங்க தான் வந்து ஆரோக்கியமாக இருக்காங்கன்னு அர்த்தம் இன்னும் அவங்க உணர்வுகள் மூலமாக அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அவங்க நேர்மறையாகவே பேசிகிட்டு இருப்பாங்க எல்லாத்தையுமே பாசிட்டிவாக எடுத்துக்குவாங்க அப்படின்னா அப்போ அவங்க உடம்புல இருக்க எல்லா உறுப்புகளும் வந்து நல்லா இயங்கிகிட்டு இருக்கு அதனால் இது மாதிரி எதன முறையான விஷயங்களை வெளிப்படுத்தலை அப்படிங்கிறத புரிச்சு புரிஞ்சுக்கலாம் முந்தைய காலத்தில் வந்து இதைத்தான் தான் சொல்லுவாங்க அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு அவங்க ஒருத்தங்க வேலைக்கு எடுக்கிறாங்க இல்லை ஒரு பொண்ணு பார்க்குறாங்க மாப்பிள்ள பார்க்குறாங்க கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுக்கு அப்புறம்னாலும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முகத்தை பார்ப்பாங்க முகம் ரொம்ப லட்சணமாக இருக்குது அப்படின்னா உடம்புல உள்ள எல்லா போதியும் வந்து நல்லா ஆரோக்கியமாக இயங்கிட்டுருக்குன்னு அர்த்தம் அப்போ இவங்கள வந்து நம்ம ஒரு வேலைக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாலும் சரி இல்லை அவங்க ஒரு வரன் பார்க்குறாங்கன்னாலும் சரி அப்போ இவங்கள வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது இவங்கள தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க ஏன்னா இப்போ ஒருத்தங்க கண் ரொம்ப அப்நார்மலாக இருக்குது அப்படின்னா அவங்க கல்லீரல்ல பிரச்சனை இருக்கும் அப்போ ரொம்ப கோவப்படுவாங்க அப்படின்னு அர்த்தம் அப்போ அவங்க பார்ப்பாங்க கண் சரியில்லையே அப்படின்னு அடுத்து அவங்க அந்த முகத்தில் இருக்க வேற முகம் கலரு வேறு கலர் மீன்ஸ் என்ன அங்கங்கே கருப்பு கருப்பாக வந்திருக்கு அப்படின்னா அவங்களுக்கு சிறுநீரகம் பாதிச்சிருக்குன்னு அர்த்தம் அப்போ வந்து என்னென்னா அவங்க கொஞ்சம் பயந்துட்ருப்பாங்க அந்த தாழ்வு மனப்போ மனப்பான்மையோடு இருப்பாங்க ஸோ இப்படி ஒவ்வொரு விஷயங்கள்லாம் அவங்ககிட்ட மேலோங்கி இருக்குங்கிறது அவங்க முகம் அப்நார்மலாக காட்டுறதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் அதே இது முகம் ரொம்ப பிரைட்டாக இருக்காங்க ப்ரைட்டாக இருக்குது அப்படின்னா அப்போ நிச்சயமாக அவங்க எதுவாக இருந்தாலும் நல்லா தெளிவாக பண்ணுவாங்க அவங்க ஆரோக்கியமாக இருக்காங்கன்னு அர்த்தம் ஸோ அதை தான் வந்து முகத்தை பார்த்தோன்னே ஒரு இம்ப்ரெஷன் வந்துருச்சுன்னா ஓகே ஓகே அவங்கள பார்த்தோன்னே எனக்கு நல்ல விதமாக தோணுது நம்ம இதை அவங்க நம்பி கொடுக்கலாம் இந்த பொறுப்பை அவங்க நல்லா பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்ருப்பாங்க ஸோ எல்லா விஷயத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது ஆனால் அது அவங்க முழுமையாக புரிஞ்சுக்கிறதுக்குனாலே அதை வந்து அவங்க நடைமுறைப்படுத்தி இருக்காங்க ஸோ அதுதான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொல்கிறது கூட ஸோ நம்ம உடம்போட பலகினம் நம்ம முகத்தில் வெளிக்காட்டும் நம்மளோட உணர்வுகளில் வெளிக்காட்டும் நம்ம மலம் கழிக்கிறதுல கூட வெளிக்காட்டும் இப்போ ஒருத்தங்க வந்து ஏதோ ஒரு பிரச்சனை மனசில் போட்டு குழப்பிட்டே இருக்காங்கன்னு வைப்போமே இப்போ வந்து உண்மையிலே எனக்கு ஒரு வியாதி இல்லாமல் இருக்கலாம் உலகத்துலேயே அப்படி ஒரு வியாதி இல்லாமல் இருக்கலாம் உங்களுக்கு அது இருக்குன்னு நம்ம தலையில் நம்மக்கிட்ட முத்திரை குத்தி இருக்கலாம் உதாரணமாக உங்களுக்கு வந்து சர்க்கரை வியாதின்னு ஒன்று இருக்குதுன்னு ஒரு முத்திரை குத்தி இருக்கலாம் உண்மையிலே உலகத்தில் அப்படி ஒரு வியாதி இல்லைங்கிறது அது வேறு விஷயம் ஆனால் இது நமக்கு தெரியாது நம்ம என்ன பண்ணுவோம் யார் யாரில்லாமோ இதுக்கு அதை பண்ணுங்கள் அதுக்கு இதை பண்ணுங்கள்னு சொல்லிட்டு இன்டர்நெட்டில் பல ஆர்டிகல்ஸ் இருக்கும் பல வீடியோ கிளிப்ஸ் இருக்கும் அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ன பண்ணோம் நான் வந்து அதை டெய்லி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் இதை டெய்லி சாப்பிட்டுட்டு இருப்பேன் நான் இதில் என்ன வேடிக்கைன்னா நம்ம மக்கள் ஆதி காலத்துலேருந்தே வந்து எந்த ஒரு மருந்தாக இருந்தாலும் ஒரு மண்டலம் அப்படின்னு தான் கணக்கு வைப்பாங்க ஒரு நா ஒரு இன்றைக்கி தொடங்கி ஒரு நாற்பத்தெட்டு நாள் இது தான் மேக்ஸிமமாக அந்த மருந்து எடுக்கிறதுக்குன்னு அந்த கால அவகாசம் ஸோ அந்த நாற்பத்தெட்டு நாளில் அந்த பர்டிகுலர் பிரச்சனை முடிஞ்சிருங்கிறது இப்போ சித்த வைத்தியத்தில் இப்படி சொல்லுதுன்னா நம்ம மக்கள் நான் இந்த பிரச்சனைக்கு சித்த வைத்தியத்தை தான் கடந்த இருபது வருஷமாக எடுத்துட்டுருக்கேன்னு சொல்லிகிட்ருக்கோங்கன்னா இருப்பாங்க ஐயோ அதுலேயே நாற்பத்தெட்டு நாள் தானே இப்போ எடுக்கணும் அதுக்கு மேலே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னா இல்லைங்க நாங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்வாங்க அப்போ என்ன்த்தோன்னா ஒருத்தங்க உடம்புல ஒரு சின்ன பலகீனம் இருக்குது அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் புதுசாக இன்னொரு பெயர் வைக்கிறாங்க நாம் என்ன பண்ணுறோம் அந்த பலகீனம் என்ன காரணத்தினால ஏற்பட்டதுன்னு பார்த்தா ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஒரு தட்டியை குடிச்சிட்ருப்பாங்க காஃபியை குடிச்சிட்டு ஏன் குடிக்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது இல்லை தாமதமாக தூங்கிட்டு இருந்திருப்பாங்க ஸோ அதனால் அவங்க வட உடம்புல வந்து அந்த சின்ன விபத்திரத்தை புரிஞ்சிக்காமல் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இன்னொரு பேர் அதுக்கு வச்ச உடனே அந்த பேருக்கு வைத்தியம் பார்க்குறேங்கிற பேரில் அதுலேயும் இயற்கை வைத்தியம் பார்க்குறேங்கிற பேரில் என்னத்தையே ஒன்று வருஷம் முழுக்க சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்போ என்ன அதுனா அந்த பிரச்சனை வந்து அவங்ககிட்ட ஒரு தொடர்கதையாக இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவங்க மனசளவுலேயும் எனக்கு ஏதோ ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குங்கிற எண்ணம் அவங்கக்கிட்டே இருக்குது ஸோ யார் ஒருத்தங்க உடல் அளவுலேயும் மனசளவுலேயும் அந்த ஃப்ரெஷ்ஷாக இல்லாமல் இருக்காங்களோ இதை மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு நான் நினைச்சிட்டு அந்த எண்ணம் இருக்க வரைக்கும் என்னோட உடம்பு இயல்பாக இருக்காது ஏன்னா அந்த எண்ணம் வந்து அதுக்கான விடையை தேடி அப்படியே இருக்கும் அதை பற்றி நினச்சிக்கிட்டே இருப்பேன் ஒரு நாள் முழுக்க அது மைண்டில் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படின்னா அப்போ அந்த ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது நம்ம அந்த அதை பற்றின சிந்தனைக்கே வந்து நிறைய ஆற்றலை உடம்பு செலவு பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அப்போ என்ன ஆயிரும்னா நம்ம உடம்போட பராமரிப்பு வேலை ரெகுலர் மெயின்டெனன்ஸ் வேலை நடக்கிறதுக்கு போதிய ஆற்றல் இல்லாமல் போயிடும் அப்போ அந்த போதிய ஆற்றல் இல்லை அப்படின்னா அப்போ இது மாதிரி காலையில் மோஷன் போகிறதுக்கு கூட அந்த ப்ராசஸ் எல்லாம் அந்த நேரத்தில் முடிஞ்சிட்டு காலையில் மோஷன் போகிறது கூட அங்கே நடக்க முடியாது ஏன்னா நிறைய எனர்ஜி வேறு ஏதோ நம்மளோட சிந்தனைக்கோ எதுக்கோ செலவாயிடுது ஏன் இப்படி நம்ம தூங்கும்போது நம்ம மூளையும் நல்ல ஓய்வில் இருக்கணும் ஆனால் நம்ம மூளை வந்து இது ஏதோ ஒரு விடை தெரியாத ஒரு கேள்விக்கு பதில் சிந்திச்சிட்டே இருக்கு அப்போ அது ரெஸ்ட் எடுக்காமல் அது சிந்திச்சிட்டே இருக்கிறதுக்கு அதுக்கும் நிறைய எனர்ஜி எடுக்கும் அப்போ என்ன ஆகும்னா நம்ம உடம்போட பராமரிப்பு வேலையில் பாதிக்கப்படும் ஸோ நம்ம பராமரிப்பு வேலை பாதிக்கப்படுறதுக்கு முக்கியமான ரெண்டு காரணம் ஒரு மூணு காரணம்னு எடுத்துக்கலாமே ஒன்று நம்ம உடம்போட இயக்கத்துக்கு போதிய ஆற்றல் இல்லாமல் இருந்துருக்கணும் எனர்ஜி இல்லாமல் இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா அந்த சூழல் நம்ம தூங்குகிற இடத்துல இந்த கொ கொசு ரட்டியல் இதை மாதிரி பயன்படுத்திகிட்டு இருக்கலாம் குளிர் சாதனம் பயன்படுத்துறங்கிற பேர் சொல்லிட்டு ஏசின்னு சொல்லிட்டு எல்லா ஜன்னலையும் மூடிட்டு அங்கே சுத்தமான காற்றை சுவாசிக்காமல் இருக்கலாம் அது ஒரு காரணம் இருக்கலாம் இல்லைன்னா நிறைய சாப்பாடை சாப்பிட்டுட்டு அது ஜீர்ணம் பண்ண முடியாமல் அது ஒரு தடையாக இருந்துட்டுருக்கலாம் பராமரிப்பு வேலை நடக்கிறதுக்கு ஸோ அப்போ இது ஒரு கேட்டகரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம மனசு நம்ம மனசில் எதையாவது போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கணும்னா ராப்பகலை அதை பற்றியே சிந்திச்சுட்டே இருக்கணும்னா அப்போ ஒரு நாள் சிந்திச்சா பரவாயில்ல தொடர்ச்சியாக ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு அதை பற்றியே நம்ம சிந்திச்சிட்டே இருந்தோம்னா ஒரு ஒரு வாரம் பத்து நாள் இருபது நாள் தொடர்ச்சியாக சிந்திச்சுட்டே இருந்தோம்னா அப்போ நம்ம உடம்போட பராமரிப்பும் சரியாக நடக்காது நம்ம உடம்பும் பலகீனமாக இருக்கும் சில உபத்திரங்கள் ஏற்படும் அதே நேரத்தில் அந்த நைட்டெல்லாம் அந்த பிரச்சனை ஏதோ ஒரு பிரச்சனை நம்ம வீட்டில் நடந்த பற்றி சிந்திச்சிட்டே இருக்கும்போது அப்போ நம்ம உடம்புக்கு வேணுங்கிற எனர்ஜி வேணுங்கிறப்ப என்ன பண்ணால் நம்ம உடம்புல இருக்க கொழுப்பை கரைச்சி அந்த சிந்தனைக்கு வேணுங்கிற எனர்ஜி அதை உடம்பு யூஸ் பண்ணிக்கிடும் ஸோ ஏன்னா சிந்திக்கிறதுக்கு எனர்ஜி வேணும் இல்லையா அப்போ என்ன ஆயிருது அப்படின்னா இதை மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனைன்னு இருக்கும் அதை பற்றி சிந்திச்சிட்டே இருப்பாங்க அப்போ ஏதோ ஒரு உடம்பு பலகீனமாக இருக்கும் இல்லைனா வெயிட்டு குறைஞ்சிருக்கும் அப்போ ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறப்ப அவங்க பிரச்சனைக்கான காரணம் இப்படி ஏதோ ஒரு விஷயமா இருக்கும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மிஷினில் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு உலகத்திலே இல்லாத சர்க்கரை நோய் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு விட்டு போட்டு விட்ருவாங்க நம்ம என்ன பண்ணுவோம் ஐயோ எனக்கு ஏதோ புது வியாதி வந்துச்சின்னு சொல்லிட்டு அவ்வளோனால எதுக்காக கவலைப்பட்டு இருந்தோமோ அதை மறந்துட்டு இதை நினச்சி கவலைப்பட ஆரம்பிச்சிடும் ஸோ யாருக்கிட்ட நான் பேசினாலும் முதல்ல கேட்பேன் எனக்கு வந்து இத்தனை வருஷமாக இந்த பிரச்சனை இருக்குன்னா அப்படியே அந்த நேரத்தில் உங்களுக்கு வேறு என்ன மன வருத்தப்படுற அளவுக்கு விஷயம் நடந்துச்சுன்னு கேட்டால் கரெக்டாக சொல்லுவாங்க இதை மாதிரி ஒன்று நடந்ததுங்க நான் கொஞ்ச நாள் அதை பற்றி நினச்சிட்டே இருந்தேன் அப்படி இல்லைன்னா கொஞ்ச நாளில் என்னால் சரியாக தூங்க முடியல நைட்டெல்லாம் வேலை பார்த்துட்டு இருந்தேன் அப்போ எனக்கு உடல் எடை குறைஞ்சிது அப்போ நான் மருத்துவமனையில் பார்க்கும்போது இப்படி உலகத்திலே இல்லாத வியாதி எனக்கு இருக்குதா சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்லுவாங்க ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா ஒரு பிரச்சனை ஏற்படுதுன்னா அந்த பிரச்சனைக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உண்மையான காரணத்தை தேடணும் நாம் என்ன பண்ணுறோன்னா அந்த காரணத்தை தேடுறதுக்கு பதிலாக நம்ம வந்து என்னென்னா அதுக்கு ஏதோ ஒரு வியாதின்னு பேர் வச்சுட்றாங்க அந்த வியாதின்னு சொல்லிவிட்டு அதுக்கு வைத்தியம் பார்க்குறதுக்கு மருந்து தேட ஆரம்பிச்சிடுறோம் இப்போ கடைசி வரைக்கும் பிரச்சனைக்கான காரணம் கண்டுபிடிக்கப்படாமலே அது தொடர்ச்சியாக நம்ம அந்த டெய்லி லைஃப்பில் நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம் ஸோ நான் என்ன சொல்லேன்னா நீங்கள் டெக்னிக் டெக்னிக்குன்னு சொல்கிறீங்க அதாவது இந்த நுட்பத்தை நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு யாரோ ஒருத்தங்க அப்படி பண்ண சொல்லிட்டாங்க யாரோ ஒருத்தவங்க இப்படி பண்ண சொல்லிட்டாங்கன்னு ஆனால் கடைசி வரைக்கும் நீங்கள் யாரோ ஒருத்தங்க சொல்கிறதுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை கூட உங்களோட உடல் அதை வெளிப்படுத்துகிற அந்த உணர்வுக்கு கொடுக்க மாட்டுறீங்க அப்படிங்கிறது தான் வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு டீ சளியாக இருந்துகிட்டே இருக்குது அப்படின்வாங்க ஆமாம் அப்போ தான் என்ன சொல்ல நீங்கள் தூங்குகிற இடத்துல அல்லது நீங்கள் வசிக்கிற இடத்துல சுத்தமான காற்றோட்டம் இல்லாமல் இருந்தால் நீங்கள் சுவாசிக்கிற காத்தையே திருப்பி திருப்பி சுவாசிக்கிறீங்க இல்லை அசுத்தமான காற்றை நீங்கள் சுவாசிக்கிறீங்க அப்படின்னா அப்போது உங்களுக்கு தொடர்ச்சியாக கழிவுகள் வந்து அதிகமாக உங்கள் சுவாச பாதையில் தேங்கிட்டுருக்கோம் அதை உங்கள் உடலே வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மெத்தடு தான் இந்த சளி ஸோ தும்மல் வர அளவுக்கு உங்கள் உடம்புல எனர்ஜி இருக்குன்னா சின் சின்ன தும்மல் ரூபத்தில் அதை வெளிப்படுத்தியிருக்கோம் ஆனால் அதை அதை அது வெளியேற்றிருக்கோம் அப்படி தும்மல் வர அளவுக்கு ஆற்றல் இல்லைன்னா மட்டுந்தான் இந்த மாதிரி சளி அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் மூலமாக வெளியேற்றுது ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அப்போ இதான் காரணமானு சொல்லிவிட்டு அதை நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு கிடைச்சிரும் பலர் புரிஞ்சிக்காத ஒரு விஷயம் என்னென்னா நம்ம உடல் வந்து எப்பயுமே நமக்கு நல்லது மட்டுந்தான் பண்ணுங்கிற ஒரு அடிப்படை விஷயந்தான் அப்போ இந்த அடிப்படை தெரியாதனால என்ன பண்ணிடுறாங்கன்னா உடம்புல ஏதோ ஒரு சின்ன உபத்திரம் இருந்தோன்னா அதாவது உபத்திரவமே நம்ம உடலோட இயக்கத்துக்கு நாம் ஒத்துழைப்பு கொடுக்காமல் இருந்திருப்போம் இப்போ வந்து ஒருத்தங்களுக்கு குளிராக இருக்கும் நல்லா காரமாக எதாவது சாப்பிட்ணுன்னு தோணியிருக்கோம் இல்லைனா ஏதாவது மாவு ஐட்டங்களாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும் ஏன்னா உடம்பு வெப்பப்படுத்துறதுக்கு அது தேவைப்படும் அப்போ நம்ம என்ன பண்ணியிருப்போம் ஐயோ மைதா மாவை தொட்டால் கெடுதல் அது கெடுதல் இது கெடுதல்னு ஒரு நூறு விஷயங்கள தேவையே இல்லாமல் நம்ம மனசில் வச்சுருப்போம் அப்போ அப்படி வச்சுக்கிட்டு என்ன பண்ணியிருப்போம் நமக்கு அந்த உணர்வு வெளிப்படுத்தும் போது அதை புரிஞ்சிக்காமல் அதுக்கு யாரோ ஒருத்தங்க பயமுறுத்துட்டாங்களேன்னு சொல்லிவிட்டு ஈஸியாக கிடைக்கக்கூடிய சில விஷயங்களை நம்ம கொடுக்காமல் இருப்போம் அது மாதிரி ஏதாவது சாப்பாடு சரியாக ஜீர்ணமாகாமல் இருந்திருக்கோம் எதாவது இனிப்பாக சாப்பிடணும் போல் இருக்கும் ஐயோ அது கெடுதல் இது கெடுதல் ஜீனி கெடுதல் இனிப்பு பழம் கெடுதல் அது கெடுதல் இது கெடுதல்னு யாரோ சொன்னாங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம உடம்பு வந்து கேட்குற ஒரு சுவையை கூட நம்ம வந்து கொடுக்காமல் இருந்திருப்போம் இதை ஒரு நாள் ரெண்டு நாள் கொடுக்காமல் இருந்தால் பரவாயில்ல ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷமாக கொடுக்காமல் இருந்திருப்போம் ஸோ அப்படி கொடுக்காம இருக்கிறதுனால நம்ம உடம்புல அதோட இயக்கம் சரியாக நடக்க முடியாமல் கஷ்டப்பட்டு இருந்திருக்கோம் அதுக்கு வியாதின்னு பேர் வச்சுருப்போம் வியா பேர் வச்சிட்டு அதுக்கு நான் இயற்கை வைத்தியம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை தேடி போயிடுறோம் இதுதான் பிரச்சனையே ஸோ என்னோடய வேலையை வந்து நான் யாருக்கும் ஏதோ பெரிய டெக்னிக் சொல்லி சொல்லித்தர்றதெல்லாம் கிடையாது என்னோடய வேலையை வந்து மட்டும் இப்படி பல குழப்பத்தில் இருக்கவங்களுக்கு தெளிவுபடுத்துறது மட்டும்தான் ஸோ இதை வந்து டக்குன்னு ஒருத்தங்களுக்கு புரிய முடியாத பட்சத்தில் இந்த சில இபுக்ஸ் எல்லாம் இந்த எல்லாம் கொடுத்துட்டு இருந்தால் இருக்குது இதில் கொஞ்சம் ஈபுக்ஸ் இருக்குது நீங்கள் அதை வாசித்து பாருங்கள் அது உங்களுக்கு கூட கொஞ்சம் தெளிவு கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவேன் இல்லை சிலருக்கு வந்து இல்லை இன்னும் கூட கொஞ்சம் டீட்டெயில் வேணும்னு விரும்புகிறாங்கன்னா இந்த மாதிரி ஆடியோ பதிவுகள்லாம் வந்து யூடியூப்பில் போட்டிருப்பேன் அந்த லிங்க் அனுப்பிவிடுவேன் இதை வேணால் பாருங்கள் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வைக்கணா கூட இருக்குது இந்த இந்த லிங்க் அனுப்புகிறேன் பாருங்கள் இதில் இருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அட்லீஸ்ட் அதையாவது கேளுங்கள் கேளுங்க கொஞ்சம் உடம்பை பற்றினா ஒரு ஞானம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் அதை நான் பயன்றிந்துக்கிட்டேன் அப்படின்னு ஸோ இது மாதிரி ஒருத்தங்களுக்கு வழிகாட்டுற வேலையை மட்டும்தான் இன்னொரு மனிதனால் பார்க்க முடியும் ஸோ ஏதோ பெரிய டெக்னிக்கெல்லாம் என்னால் சொல்லித்தர முடியாது என்னெல்லாம் தலையில் நின்று ஏதோ பண்ணுங்கள் அப்போ மட்டும்தான் ஆரோக்கியம் மட்டும் ஆரோக்கியமாக இருக்க முடியும் இது தான் உலகத்தில் ஒரே வழி அப்படின்லாம் இருந்தால் தானே சொல்கிறதுக்கு அப்படி எதுவுமே கிடையாது உங்களோட உடல் வந்து நீங்கள் பிறந்த நாள்லேருந்து இப்போ வரைக்கும் உங்களை நல்லா தான் பார்த்துட்ருக்கு என்ன நீங்கள் எப்போல்லாம் அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு போதிய ஒத்துழைப்பு கொடுக்குறீங்களோ அப்போல்லாம் உங்கள் உடம்புல உபத்திரங்கள் ஏற்படுறதில்ல எப்போல்லாம் அதை புரிஞ்சிக்காமல் யாரோ ஒருத்தங்க சொன்னாங்க என்னமோ ஒன்றுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதுக்கு எதிராக நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்களோ இருக்கீங்களோ அப்போந்தான் நீங்கள் பல உபத்திரங்களை சந்திக்கிறீங்க பலகீனம் அடைகிறீங்க ஸோ முதல்ல இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எப்போ உங்களோட உடம்போட இயக்கத்துக்கு போதிய ஒத்துழைப்பு கொடுக்குறீங்களோ அப்போ முத அப்போ நீங்கள் நிச்சயமாக ஆரோக்கியமாக இருப்பீங்க ஸோ ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நாம் எந்த ஒரு நுட்பம் அதாவது எந்த ஒரு டெக்னிக்கையும் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை ஸோ நான் அவரோட ஃபாலோயர் இவரோட ஃபாலோயர் அப்படின்லாம் யாரும் சொல்லி உங்களை நீங்களே ஏமாற்றிக்காய்ங்க முதல்ல உங்கள் உடலின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுங்க உங்கள் உடம்பு என்ன உணவு கேட்குதோ அதை கொடுங்க ஓய்வு கேட்குதா அதை கொடுங்க யார்கிட்டயே பேசுனா நல்லாயிருக்கும் இவங்ககிட்ட பழகுனா நல்லா இருக்குமா அவங்ககிட்ட பேசுங்க அவங்கக்கிட்ட பழகுங்க ஏன்னா அவங்ககிட்ட வந்து உங்கள் உடம்பு சில ஆற்றலை உள்வாங்கிக்கணுன்னு அர்த்தம் ஒரு மிருகத்துக்கிட்ட கூட அன்பாக இருக்கீங்கன்னா அப்போ அதுக்கிட்ட வந்து ஆற்றலை நீங்கள் உள்வாங்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் ஒரு பாட்டு ரொம்ப பிடிக்குதா கேட்கறதுக்கு அந்த பாட்டை கேட்கணும் போல் தோணுதா மறு கேள்வி இல்லாமல் கேளுங்க ஒரு நகைச்சுவையை பார்த்துட்டே இருக்குன்னு தோணுதா பார்த்துட்டே இருங்க எதெல்லாம் உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் இதெல்லாம் பண்ணால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா இருக்குங்களோ அதெல்லாம் பண்ணிகிட்டே இருங்க அது எல்லாமே உங்களுக்கு ஆற்றலை கொடுக்கும் ஆனால் இரவு மட்டும் தாமதமாக தூங்காதீங்க இரவு தாமதமாக தூங்கும்போது நம்ம உடம்போட பராமரிப்பு வேலை வந்து சரியாக நடக்க முடியாது ஸோ இரவு தாமதமாக தூங்கிட்டு ஆரோக்கியத்தை பற்றி சிந்திக்கணும்னு அவசியமே இல்லை அடுத்து இரவு சுத்தமான காற்றோட்டம் அதாவது காற்றோட்டம் அப்படின்னாலே ஆறு மாதிரி இப்போ வந்து ஆறில் ஒரு பொருளை போட்டிங்கன்னா அப்படியே அதை அடிச்சுட்டு எங்கேயோ போயிடும் அதுக்கப்புறம் அதை நம்ம திருப்பி பார்க்கவே முடியாது அதே மாதிரி காற்றோட்டங்கிறது அப்படியே காற்று ஒரு பக்கம் அப்படியே வந்து அப்படியே அடுத்த பக்கம் போயிட்டே இருக்கணும் இதுதான் காற்றோட்டம் அப்போ நம்ம அந்த காற்றோட்டத்தில் அங்கே படுத்துருக்கோம் அப்படின்னா நம்ம சுவாசிக்கிறோன்னா அப்போ ஒரு முறை சுவாசிக்கிற காற்று அந்த காற்றோட்டத்தோடு அடிச்சுட்டு வீட்டை விட்டு அடுத்த பக்கத்துலோடி வெளியில் போயிடணும் அப்படி இருந்தால் அது இயற்கை காற்றோட்டம் எப்போ நம்ம ஃபேனோ ஏசியோ போட்டு அந்த இயற்கை காற்றோட்டம் நடக்கிறத தடைப்படுத்து ஃபேன் போடும்போது என்ன பண்ணோம் சுழற்சி முறையில் அது தானாக வெளியில் போகிற காற்றை இது வெளியில் விடாமல் திருப்பி 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 சுழற்சி முறையில் அதை நம்மக்கிட்டேயே கொடுத்துட்ருக்கோம் எல்லாரும் சொல்கிறாங்க நான் காற்றோட்டத்தோடு தான் தூங்கினேப்பா அது ஃபேன் காற்று அது செயற்கை காற்றோட்டம் செயற்கை காற்றோட்டத்தோடு தூங்கிட்டு ஆரோக்கியமாக இருக்கிறத பற்றி சிந்திக்கணுன்னு அவசியம் இல்லை ஏன்னா நீங்கள் சுவாசிக்கிற காற்றை மறுபடியும் மறுபடியும் நீங்களே சுவாசிக்கிற வரைக்கும் ஆரோக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்காது ஒருது முறை சுவாச காற்றை இரண்டாவது முறை சுவாசிக்கிறது கெடுதல் அது விஷக்காத்து அப்போ தொடர்ச்சியாக நான் விஷக்காற்ற மட்டும்தான் சுவாசிட்டு இருப்பேன் ஆனால் நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பேன் அதுக்கு நான் என்னத்தையே ஒன்று சாப்பிட்டுக்குவேன்னா நிச்சயமாக அது ஒரு நிரந்தர தீர்வை தராது ஸோ இந்த புரிதல் வேணும் அதுக்கேற்ற ஒரு சூழலை நம்ம உருவாக்க பார்த்துக்கணும் அது மாதிரி நான் வந்து குட் நைட் ஆல் அவுட் இதை மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு நான் தூங்குவேன் அப்படின்னா அது அது விஷக்காத்து அப்போ அதை சுவாசிக்கும் போது அதுவும் நம்ம உடம்பை கடுமையாக பாதிக்கும் இப்போ ஒருத்தங்க வந்து நுரையீரல் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு நுரையீரல் தொடர்பான பிரச்சனை வராது சுவாசம் சம்மந்தமான பிரச்சனை வராது அது அதுக்கு வேணுங்கிற எனர்ஜி அவங்க உடம்புல இருக்குன்னா அப்போ என்ன ஆகும்னா நேராக சிறுநீரகத்தை மட்டும்தான் அது பாதிக்கும் ஏன்னால் நீங்கள் சுவாசிக்கிற அந்த விஷக்காத்து ரத்தத்தில் கலந்து அந்த ரத்தத்தில் கலந்தது நேராக போகும்போது சிறுநீரகம் கல்லீரல் அதுதான் அதை ஃபில் ஃபில்டர் பண்ணி வெளியில் அனுப்பியான் அந்த விஷத்தை அப்போ அதை அது உருவாக்கப்பட்டது வந்து மைல்டான வெளியே வெளியனுக்கு இதை மாதிரி ரொம்ப ஹெவியான அந்த ரசாயனங்கள்லாம் அது வெளியனுப்புறதுக்கு ரொம்ப சிரமப்படும் ஸோ அப்போந்தான் வந்து இது தொடர்பான சிறுநீரகம் பை அந்த மாதிரி பிரச்சனைகள் அந்த மூட்டுவலி இந்த ஆண்மை தொடர்பான பிரச்சனை கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனை இந்த எல்லா பிரச்சனைக்கும் அடிப்படையில் வந்து இதை மாதிரி விஷக்காற்ற நம்ம தொடர்ச்சியாக இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா டீ காஃபி ஏன் எதுக்கு குடிக்கணுன்னே தெரியாமல் குடிச்சிட்ருக்குது அந்த இதுவும் வந்து நம்ம உடம்புக்கு ஆற்றல் கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம தூங்கும்போது ஓய்வில் இருக்கும்போது நடக்கக்கூடிய பராமரிப்புக்குன்னு உடம்பு பத்திரப்படுத்தி வச்சுருக்க ஆற்றலை அந்த நேரத்துலேயும் வந்து உற்சாகமாக இருக்கிறதுக்காக மாற்றிட்டு நம்ம பராமரிப்பு சக்தி தீர்த்துரும் இந்த டீ காஃபிக்கு ஈக்குவலன்ட்டு தான் வந்து மருந்து மாத்திரைகள் ஹாஸ்பிட்டலில் கொடுக்குற அந்த மருந்து மாத்திரைகளும் ட்ரக்ஸ் தான் அதுவும் இதே வேலையை தான் பண்ணும் அது உடம்புக்கு ஆற்றலை கொடுக்குறதில்ல அந்த பராமரிப்புக்குன்னு வச்சுருக்க ஆற்றலை இது இந்த பர்பஸ்க்குன்னு உபயோகப்படுத்தும் ஸோ அப்போ என்ன ஆயிடும்னா நம்ம டெய்லி நம்ம உடம்போட பராமரிப்பு வேலை நடக்கிறது வந்து தடைப்படும் ஸோ அப்படி தடைப்படும் போது நம்ம கொஞ்சம் உடல் உபத்திரங்களும் ஃபேஸ் பண்ணுவோம் தொடர்ச்சியாக இது தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது அது நமக்கு நிரந்தர பிரச்சனையாக உருவாக்கிடும் ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் இந்த இடத்துல நம்ம கோட்டை விட்டுட்டு உணவு மட்டுந்தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி உணவை கெட்டியாக பிடிச்சிட்ருக்கோம் நான்லாம் கேட்பேன் சிலர்லாம் இப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் தூங்குகிற இடத்துல சுத்தமான காற்றோட்டம் இல்லை அப்போ அந்த சுத்தமான காற்றுக்கு பதிலாக அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு உலகத்தில் ஏதாவது உணவு இருக்கா அப்படின்னா நீங்கள் ஒரு ஒரு மணி நேரம் சுவாசிக்காமல் இருந்துட்டு அந்த உணவை சாப்பிட்டு பாருங்க அது சாத்தியம் படுது அப்படின்னா எனக்கு இதை மாதிரி அத்தியாவசிய தேவையான அந்த உறக்கத்துக்கு பதிலாக வேறு எதாவது பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் கேளுங்க நிச்சயமாக இது சாத்தியமாக இருந்தால் அதுவும் சாத்தியம் அத்தியாவசிய தேவையான உணவு மூலமாக கிடைக்கக்கூடிய சத்து அது இல்லாமல் வேறு ஏதாவது வழி இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை பண்ணிக்கலாம் பட் இதெல்லாம் எந்தளவுக்கு சாத்தியம்னு உங்களுக்கே தெரியும் ஒரு ஒரு நிம் ஒரு மணி நேரம் நம்ம வந்து ஒரு காற்றை சுவாசிக்காமல் நம்மளால் உயிர் வாழ முடியுமா அது எத்தனை பேர் உயிர் வாழ்கிறாங்க ஸோ என்னென்னா அத்தியாவசிய தேவையில்ல பூர்த்தி பண்ணாமல் விட்டுட்டு நான் ஏதோ ஒரு மருத்துவ முறையில் போய் இருந்துக்கிறேன் அது என்ன காப்பாற்றிடும் அது ரொம்ப பாரம்பரியமானதுன்னு சொல்கிறதில் அர்த்தம் இல்லை அது மாதிரி நான் வந்து இந்த உணவை சாப்பிட்ருவேன் இது என்னோடய அத்தியாவசிய தேவையை நான் பூர்த்தி பண்ணாமல் இருந்தால் கூட இது என்ன நட்ட குத்தரணி பாட்டினுன்னு சொல்கிறதுலேயும் அர்த்தம் இல்லை ஸோ ஒரு விஷயம் ரொம்ப கிளியராக நான் சொல்கிறேன் நீங்கள் ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னா அதுக்கு ஏதோ ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை உங்கள் உடலின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுங்கள் அதை அன்கண்டிஷ்னலாக நீங்கள் வந்து உங்கள் உடலின் இயக்கத்துக்கு ஆதரவு கொடுங்க நிச்சயமாக நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க நாமே மருத்துவர் நமக்கேன் மருத்துவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே ஆரோக்கியம் அப்படிங்கிறது உங்கள் கூட இருக்கும் ஓகே இதுக்கு மேலே ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்படுறது இந்த மாதிரி வேறு இது ரிலேட்டட ஆடியோ வீடியோ இந்த மாதிரி ஷேர் பண்ணியிருக்க வேணால் இந்த லிங்க்கு ஷேர் பண்ணுறேன் இதில் போனீங்கன்னா இது வரைக்கும் இது ரிலேட்டடை ஆடியோ போஸ்ட் அதாவது நாமே மருத்துவர் நமக்கேன் மருத்துவர் அப்படிங்கிற தலைப்பில் பகிர்ந்து கொண்ட அந்த ஆடியோ வீடியோ பதிவுகளோட லிங்க் இதில் இருக்குது நீங்கள் இதில் போய் கூட எல்லாத்தையும் பதிவிறக்கம் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாமல் அந்த யூடியூப் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது யூடியூப்பில் அது அந்த பிளேலிஸ்ட் இருக்கும் ஸோ அதில் இருக்க பதிவுகளை நீங்கள் வரிசையாக பார்த்துக்கலாம் ஸோ நீங்கள் எதை தேடுறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் தேடுறது ஆரோக்கியமாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக ஆரோக்கியம் சாத்தியமே ஆரோக்கியம் ஏதோ ஒரு டெக்னிக்கில் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவை நான் வெளியிடுறேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கட்டும்